நேபாள விமானத்துக்கு எஞ்சின் கோளாறை காரணம் என விசாரணையில் தகவல் நேபாள விமான விபத்துக்கு என்ஜின் கோளாறை காரணம் என்று விசாரணைகள் தெரிய வந்திருக்கின்றது நேபாளத்தில் கடந்த பதினைந்தாம் தேதி எட்டி விமான நிறுவனத்தின் விமானம் ஒன்று தரையிறங்க முயன்ற போது கீழே விழுந்து நொறுங்கி தீப்பிடித்தது இந்த விமான விபத்தில் இந்தியர்கள் உட்பட எழுபத்தி இரண்டு பேர் பலியாகியிருந்தனர் விமானத்தின் கருப்பு பெட்டி மீட்கப்பட்டு விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணைகள் நடத்தப்பட்டு வந்தது இந்த நிலையில் விமான விபத்துக்கு விமானத்தின் இரு என்ஜின்களும் செயலிழந்ததால் விபத்து ஏற்பட்டதாக முதல்கட்ட விசாரணையில் தெரிவிட்டிருக்கின்றது கோளாறு ஏற்பட்டதற்கு காரணம் தவறா அல்லது தொழில்நுட்ப கோளாறா என்பது குறித்த விசாரணைகள் நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது நிலநடுக்கத்தில் இரண்டாக பிளந்த விமான போடுதலம் பரபரப்பு காட்சிகள் துருக்கியின் தென்மத்திய பகுதிகளில் கடந்த ஆறாம் திகதி அதிபயங்கர நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்கின்றன பதிவான இந்த நிலநடுக்கங்களில் இதுவரை ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கின்றனர் இதில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் படுகாயமடைந்திருக்கின்றனர் இடிந்து விழுந்த கட்டிடங்களில் இன்னும் பலர் சிக்கியிருக்கலாம் என்றும் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது இந்த நிலையில் துருக்கியின் ஹடாய் மாகாணத்தில் உள்ள விமான நிலையத்தில் உள்ள ஒரே ஓடுபாதை பிரம்மாண்டமாக பிளவு ஏற்பட்டிருக்கின்றது விமான ஓடுபாதை இரண்டாக பிளந்து கிடப்பதால் அதனை பயன்படுத்த இயலாத நிலை உள்ளது இதனால் அந்த விமான நிலையமே இயங்காமல் முடங்கியிருக்கின்றது மோசமாக பிளவுபட்டிருக்கும் விமான ஓடுதளத்தை காட்டும் வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகின்றது மத்திய துருக்கியில் மீண்டும் நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் மூன்று புள்ளி மூன்றாக பதிவு துருக்கியில் கடந்த இரண்டு நாட்களாக ஏற்பட்டு வரும் தொடர் நிலநடுக்கங்கள் அந்த நாட்டை முழுவதுமாக முடக்கி போட்டிருக்கின்றது துருக்கியின் நிலநடுக்கம் காரணமாக இதுவரை ஐந்தாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன பல அடுக்குமாடி குடியிருப்புக்கள் எளிந்து தரமட்டமாக இருக்கின்றது அந்த இடுபாடுகளில் சிக்கி பலர் உயிரிழந்த நிலையில் உயிர் தப்பியவர்கள் தங்கள் குடும்பத்தினரை தேடி அளையும் காட்சிகள் மனதை பதபதைக்க செய்கின்றன இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வரும் சூழலில் மத்திய துருக்கியில் இன்று மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றது இது ரிக்டர் அளவுகோலில் மூன்று புள்ளி மூன்றாக பதிவாகி துருக்கியில் இன்று மூன்றாவது முறையும் கடந்த இரண்டு நாட்களில் ஆறாவது முறையும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது சுட்டு வீழ்த்தப்பட்ட சீன பலூன் தொடர்பில் அமெரிக்கா தகவல் அமெரிக்காவில் சுட்டு வீழ்த்தப்பட்ட சீனாவின் பலூன் சுமார் இருநூறு அடி உயரமானது எனவும் அது ஒரு விமானத்தின் இடையளவு பொருட்களை சுமந்து செல்லக்கூடியது எனவும் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் கனடா ஊடாக அமெரிக்க வான்பரப்புக்குள் கடந்த வாரம் புகுந்த மேற்படி பலூன் சீனாவின் உளவு பலூன்கள் என அமெரிக்கா குற்றம் சுமத்து இருக்கின்றது எனினும் அது காலநிலை ஆய்வு உட்பட சிவில் நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்ட பலூன் எனவும் கடும் காற்றினால் இழுத்துச் செல்லப்பட்டு அமெரிக்காவுக்குள் புகுந்ததாகவும் சீனா தெரிவித்திருக்கின்றது இந்த பலூன் அமெரிக்க பெருநிலப்பரப்பை கடந்து சென்று கடந்த சனிக்கிழமை அத்லாந்திக் சமுத்திரத்துக்கு மேலாக பறந்து கொண்டிருந்தபோது அமெரிக்க போர் விமானத்தினால் சுட்டு வீழ்த்தப்பட்டது இதையடுத்து சுட்டு வீழ்த்தப்பட்ட பலூனின் சிதைவுகளை மீட்டு ஆய்வுக்கு உட்படுத்த அமெரிக்க அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கின்றனர் அமெரிக்க பாதுகாப்பு படைகளின் வட பிராந்திய கட்டளைப் பணியகத்தின் தளபதி ஜெனரல் கிளேன் பான்ஹெர் இது தொடர்பில் கூறுகையில் இந்த பலூன் இருநூறு அடி உயரமானது என்றும் பல்லாயிரம் ராத்தல் பொருட்களை அதாவது ஒரு ஜெட் விமானத்தின் இடையளவு பொருட்களை சுமந்து செல்லக்கூடியது எனவும் கூறியுள்ளார் பலூனின் சிதைவுகளை சீனாவிடம் ஒப்படைக்கும் நோக்கம் இல்லை என அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு பேரவையின் பேச்சாளர் ஜோன் கெர்பி கூறியுள்ளார் இதைவுகளை பலூன் சுட்டுப்படுத்தப்பட்டமைக்கு சீனா கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது நிலநடுக்க பாதிப்பு ஆபத்தில் உதவுவனே உண்மையான நண்பன் உதவிக்கரம் நீட்டிய இந்தியாவுக்கு துருக்கி நன்றி துருக்கியில் கடந்த முப்பத்தி ஆறு மணி நேரமாக ஏற்பட்டு வரும் தொடர் நிலநடுக்கங்கள் அந்த நாட்டை முடக்கி போட்டுள்ளது துருக்கியின் டெப் கஹ்ராமன் மாராஸ் ஹடாய் மற்றும் உஸ்மானியே மற்றும் அதியமான் மாலத்தியா போன்ற பகுதிகளிலும் சன்லுரஹ்பா அதானா தியர்பாஹிர் மற்றும் கிலிஸ் ஆகிய துருக்கி நகரங்கள் மீதும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன இந்த பத்து நகரங்கள் மிகவும் மோசமான பாதிப்பை சந்தித்திருக்கின்றது துருக்கியில் நிலநடுக்கம் காரணமாக ஐந்தாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் இதுவரை பலியாக மேலும் பலர் படுகாயமடைந்திருக்கின்ற நிலையில் துருக்கி நாட்டுக்கு உதவ இந்தியா முன்வந்திருக்கின்றது இந்தியாவின் தற்போது வெளியுறவு கொள்கைக்கும் துருக்கிக்கும் இடையே நிறைய கருத்து வேறுபாடுகள் உள்ளது காஷ்மீர் விவகாரத்திலும் சிஏஏ விவகாரத்திலும் இந்தியாவின் நிலைப்பாட்டை துருக்கி கடுமையாக விமர்சனம் செய்திருந்தது ஆனால் அதையெல்லாம் மீறி தற்போது துருக்கிக்கு இக்கட்டான நேரத்தில் உதவ இந்தியா முன்வந்திருக்கின்றது இந்தியாவின் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் சார்பாக நிவாரணப் பொருட்கள் மருந்துகள் உடைகள் பாதுகாப்பு உபகரணங்கள் துருக்கிக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது அத்தோடு நூறு மீட்புப் படை வீரர்களும் துருக்கி சென்றிருக்கின்றனர் இதுபோன்ற மீட்பு பணிகளில் உடல்களை மனிதர்களை கண்டுபிடிக்கும் திறன் கொண்ட பயிற்சி பெற்ற நாய்களும் இந்த மீட்பு பணிக்கு களமிறங்கி இருக்கின்றது பல்வேறு மீட்பு உபகரணங்களும் இதில் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள துருக்கி நாட்டுக்கு தேவையான உதவிகளை செய்ததற்காக இந்தியாவுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்திய வெளியுறவுத்துறை இணை மந்திரி முரளிதரன் நேற்று புதுடில்லியில் உள்ள துருக்கி தூதரகத்துக்கு சென்று பிரதமர் மோடி நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்து தர உத்தரவிட்டுள்ளதாக கூறினார் அப்போது துருக்கியின் தூதர் பிரான்சனல் சார்பில் இந்தியாவுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது துருக்கி நிலநடுக்கம் ஐயாயிரம் பேர் பலி இரண்டு நாட்களுக்கு முன்கூட்டியே கணித்த ஆய்வாளர் வைரலாக்கும் பதிவு பூகம்பம் இஸ்தான்புல்லை அளிக்கக்கூடும் என்று நிபுணர்கள் நீண்ட காலமாக எச்சரித்து வந்திருக்கின்றனர் இது பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள் இல்லாமல் பரவலான கட்டடத்தை அனுமதித்துள்ளது துருக்கி சிரியா எல்லையில் நேற்று அதிகாலை பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது துருக்கி காசியாண்டெப் மாகாணத்தில் உள்ள நூடங்கிக்கு கிழக்கே இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருபத்தி நான்கு புள்ளி ஒன்று கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் தாக்கி இருக்கின்றது மேலும் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பகுதியை தாக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இதுவாகும் ரிக்டர் அளவில் ஏழு புள்ளி எட்டாக பதிவான இந்த நிலநடுக்கத்தால் துருக்கி சிரியாவின் நிலை நகரங்களில் கட்டிடங்கள் குலுங்கின இந்த நிலநடுக்கம் இஸ்ரேல் லெபனான் போன்ற அண்டை நாடுகளிலும் உணரப்பட்டிருக்கின்றது இந்த நிலநடுக்கத்தின் பாதிப்பால் தற்போது வரை துருக்கி மற்றும் சிரியாவில் சுமார் ஐயாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் இறந்துள்ளதாக அறிவிப்பு வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது துருக்கி உலகின் மிக தீவிரமான பூகம்ப மண்டலங்களில் ஒன்றாகும் துருக்கியானது உலகின் நிலநடுக்கத்தால் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய நாடுகளில் ஒன்றாகும் ஏனென்றால் இதில் அனோடிலன் தட்டில் அமர்ந்திருக்கின்றது இது யுரேசியாவுக்கு எதிராக வடகிழக்கில் நகரும்போது இரண்டு பெரிய நாடுகளை எல்லையாக கொண்டிருக்கின்றது ஒரு பெரிய பூகம்பம் இஸ்தான்புல்லை அளிக்கக்கூடும் என்று நிபுணர்கள் காலமாக எச்சரித்து வந்திருக்கின்றனர் இதில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள் இல்லாமல் பரவலான கட்டிடத்தை அனுமதித்திருக்கின்றனர் இந்த நிலையில் இந்த நிலநடுக்கம் ஏற்படுவதை முன்கூட்டியே ஒருவர் துல்லியமாக கணித்த தகவல் தற்போது வெளியாக இருக்கின்றது நெதர்லாந்தைச் சேர்ந்த புவியியல் ஆராய்ச்சியாளர் பிராங்க் பீட்ஸ் புவியியல் ஆய்வு நிறுவனம் ஒன்றில் பணிபுரியும் இவர் கடந்த பிப்ரவரி மூன்றாம் தேதி அன்று தனது ட்விட்டர் பக்கத்தில் மத்திய தெற்கு துருக்கி ஜோர்டான் சிரியா லெபனான் ஆகிய பகுதிகளில் ஏழு புள்ளி ஐந்து ரெக்டர் அளவில் நிலநடுக்கம் கூடிய விரைவில் அல்லது தாமதமாக பதிவாகும் என்று கூறியுள்ளார் அப்போது அதனை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாத நிலையில் தற்போது அவரின் இந்த பதிவு வைரலாகி வருகின்றது மேலும் இதுபோன்ற ஆய்வுகளை எளிதாக கூடாது என்று பல்வேறு தரப்பினர் கருத்து தெரிவித்து வருகின்றனர்